வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கல்ஃப் தமிழா. இது கத்தாருக்கான குட்டி குட்டி செய்திகள். நம்ம கடந்த சில மாதமா பார்த்துட்டு இருந்த மாதிரி அமெரிக்க ஃபைனல் போட்டி வந்து வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருக்கு. இது எங்க நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அல்வக்ரா மைதானத்துல தான் நடந்திருக்கு. இந்த அல்வக்ரா மைதானம் வந்து உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்க இருக்க ஒரு மைதானத்துல ஒரு முக்கியமான மைதானமா விளங்குது. ஸோ இந்த மைதானமும் பார்த்தோம்னா இந்த போட்டியின் மூலமா இனாகிரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மைதானத்தோட திருப்பி விழா பார்ப்பதற்காகவும் அல்சாதுக்கும் அல்ரயானுக்கும் இடையிலான அமெரிக்க இறுதி போட்டியை காண்பதற்காகவும் கத்தாரோட அமீரான ஷேக் தமீம் பின் அகமது அல்தானி அவர்கள் வந்து நேரில் வந்திருந்தாரு. அவர் கூடயே பார்த்தா கத்தாரோட பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சரான ஷேக் முகமது பின் கலீஃபா அல்தானி அவர்கள் உள்ளிட்ட பல அதிகாரிகள் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் போட்டியோட 44வது நிமிஷத்தில் அல்ரயான் ஒரு கோலை போட்டு லீட் எடுத்தாங்க. பட் போட்டியோட 58வது நிமிஷத்தில் ஒரு கோல் போட்டு அல்சாத் இதை கவுண்டர் பண்ணிட்டாங்க. ஸோ இதன் காரணத்தினால போட்டியோட எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட எந்த ஒரு அணியும் வந்து கூடுதல் கோல் போட முடியாத காரணத்தினால இந்த போட்டி வந்து ஷூட் அவுட் முறையில், அதாவது பெனால்டி கிக் அவுட்டுக்கு வந்து போச்சு. ஸோ இந்த பெனால்டி ஷூட் அவுட்டை பொறுத்த வரைக்குமே ரொம்ப டஃப்பாக தான் இருந்துச்சு. 5-5 வந்து அல்சாத் கோல் போட்டிருந்தாங்க. பட் அல்ரயான் வந்து ஒரே ஒரு கோல் மிஸ் பண்ணி 4 சொல்லிட்டு ஓவராலாக 5-4 சொல்லிட்டு அல்சாத் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் இந்த கப்பை யார் ஜெயிச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா அல்சாத் தான் ஜெயிச்சிருந்தாங்க. இதன் மூலமா வந்து இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து ரீடெயின் பண்ணியிருக்கிறதா அவங்க அறிவிச்சிருக்காங்க. அண்ட் குறிப்பாக இந்த பட்டம் வந்து யார் கையில் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா கத்தாரோட அமீரான ஷேக் தமீம் பின் அகமது அல்தானி அவர்கள் தான் இந்த டீமுக்கு வழங்கியிருக்காரு. அடுத்ததாக 2021 மூன்றாவது கட்ட பேச்சம்பழங்களின் விற்பனை திருவிழா வந்து நேத்துடன் முடிவடைவதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து நகராட்சி மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஓவராலாக இந்த தேர்ட் சீசனில் வந்து எவ்வளோ செல் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா பேச்சம்பழத்தை கிட்டத்தட்ட 39 பேச்சம்பழங்கள் வந்து சோல்ட் ஆயிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டோட இந்த மூணாவது சீசனும் பார்த்தோம்னா முதல் 2 சீசனை போலயே ரொம்பவே களைக்கட்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து விற்பனை அதிக அளவில் வந்து கடந்த 2 வருஷத்தில் கொரோனானால ஏற்பட்ட பாதிப்பை விட இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சீசனில் குறிப்பாக 8 கத்தாரிரியால் முதல் 15 கத்தாரிரியால் வரைக்கும் 1 kg வந்து விற்பனை ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸஸ் வந்து அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டி மற்றும் சைஸஸ் வச்சு நிர்ணயித்ததாக சொல்லியிருக்காங்க. ஜப்பான் நாட்டில் வந்து கப்பலில் விவசாயம் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டினா ட்ரோன் மூலிமா பல வெளிநாட்டில் வந்து பல முயற்சிகளை வந்து அக்ரிகல்ச்சர் மூலமாக செஞ்சிட்ருக்காங்க. விதை தோறதாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து அதற்கான உரம் அளிக்கிறதா இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களில் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதா சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போது அந்த வரிசையில் கத்தார் வந்து ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இதை பண்ணிட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா கத்தாரில் இருக்க ஒரு தனியார் விவசாய ஆராய்ச்சி நிறுவனம் தான். இவங்க வந்து கத்தாரில் பதிவு செய்யப்பட்ட ஆராய்ச்சி நிறுவனங்களில் ஒருத்தராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கத்தார் நேஷனல் ரிசர்ச் ஃபண்டும் அவங்களுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இவங்களோட ஆராய்ச்சியின்படி இவங்களுக்கு தேவைப்படும் எல்லா காய்கறிகள் மற்றும் பழங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்டோர்லேயே வந்து அவங்க விளைவிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இண்டோரில் விளைவிச்சா எப்படா சூரிய வெளிச்சம் வரும், எப்படா அது வந்து வளரும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். பட் அங்கே தான் வந்து இவங்களோட டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. சூரியனுக்கு பதிவாக எல்இடி பல்பை வந்து எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எல்இடி பல்பை வந்து எல்லா பக்கத்துலேயும் வச்சுருக்கனால இவங்கள்ட்ட இருக்க டேட்டாவின் மூலமாக எந்த மாதிரி காய் வேணும், எவ்வளோ சைஸில் வேணும், இந்த மாதிரி வந்து அவங்க ப்ரீ டிஃபைன்டாக வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடத்துல மட்டும் அந்த செடி மேலே லைட் விழுகிற மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் அவங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணும், எந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கணும், இது எல்லாமே வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இந்த சோதனை முயற்சியை பொறுத்த வரைக்கும் மிகவும் வெற்றிகரமாக நடந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் வந்து அவங்க பல சாதனையை வந்து ஃபியூச்சரில் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை கமர்ஷியலாக வந்து செய்வதற்கான வாய்ப்பும் கத்தாருக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பாக இது மூலிமா கண்ட்ரோல்டு முறையில் விவசாயம் பண்ணுறதுனால தண்ணியாக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டினா உரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி அங்கே எங்கெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லா கன்சியூமபிளும் குறைவாக தான் பயன்படுவதாக சொல்லியிருக்காங்க. இதன் காரணத்தினால வந்து குறைஞ்ச செலவுலேயே வந்து அதிக மகசூலுக்கான வருமானமும் இதுலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் புதிய ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் கீழே மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக கத்தாரில் இருக்க கொரோனாவோட எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் புதுசாக பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து 77. இதில் கத்தாருக்குள்ளேயே இருந்தவங்களோட எண்ணிக்கை 51, புதுசாக வெளிநாட்டிலேருந்து வந்தவங்களோட எண்ணிக்கை 26 இருக்குது. அதே சமயத்தில் குணமடைஞ்சு வீடு திரும்பவங்களோட எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் 64 இருக்குது. அண்ட் இறந்தவங்களோட எண்ணிக்கை 0 இருக்குதுன்னு சொல்லிட்டு கத்தாரோட மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் வந்து அறிவிச்சிருக்காங்க.
அண்ட் தற்போதைய நிலையில ஓவராலா கொரோனால பாதிக்கப்பட்டு ஆக்டிவா இருக்கவங்களோட எண்ணிக்கை 988 இருக்கு கத்தார்ல மட்டும். அதே மாதிரி இதுவரைக்கும் மொத்தமா கொரோனால கத்தார்ல பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை 238,436 இருக்கு. அண்ட் குணமடைஞ்சு வீடு திரும்பினவங்களோட மொத்த எண்ணிக்கை 236,840 இருக்கு. அண்ட் ஓவராலா இதுவரைக்கும் கத்தார்ல கொரோனால இறந்தவங்களோட எண்ணிக்கை 608 இருக்குன்னு சொல்லிட்டு அதே அறிக்கையில அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. கத்தாரை பொறுத்த வரைக்கும் தற்போது நிலையில கூட பயன்படுத்திட்டு இருக்க புராதன இடங்கள் வந்து எதுன்னு பார்த்தோம்னா சூக்வா கேஃப்னு சொல்லிட்டு நம்ம கண்ண மூடிட்டு சொல்லலாம். இங்க வந்து கத்தாரோட பாரம்பரியம் மற்றும் அவங்களோட புராதன கட்டிடக்கலை வந்து இன்னும் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த சூக்வா கேஃப் பகுதி வந்து கரெக்டா எங்க அமைந்திருக்குன்னு பார்த்தோம்னா கத்தாரோட தலைநகரமான தோஹாவோட சென்டர் ஏரியால தான் அமைஞ்சிருக்கு. இதை சுத்தி தான் பார்த்தோம்னா நம்ம சிட்டியே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஏற்கனவே நம்ம பலவாட்டி பார்த்திருக்கோம் சென்ட்ரல் தோஹா பியூட்டிபிகேஷன் திட்டத்தின் கீழே வந்து அந்த பகுதியில இருக்க ஏரிங் ரோடா இருக்கட்டும் இல்லாட்டா குட்டி குட்டி சந்தா இருக்கட்டும் பீரிங் ரோடா இருக்கட்டும் சீரிங் ரோடா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து மேம்படுத்திட்டு இருந்தாங்க, புதுசா புனரமைச்சிட்டு இருந்தாங்க. அது மட்டுமே இல்லாம அந்த ஏரியால இருக்க எல்லா பார்க்கா இருக்கட்டும் இல்லட்டா சிக்னலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா புதுசா மாத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த சூப்பர் கிஃப்ட் பகுதியில் இருக்க கட்டடங்களில் வந்து எந்த ஒரு பழமையுமே மாறாம அதை புனரமைக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் அது மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் சொல்லிட்டு அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. ஒரு வழியா நம்ம இத்தனை நாள் காத்துட்டு இருந்த நாள் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தோம்னா மென்ஸ் T20 வேர்ல்டு கப்போட சூப்பர் 12 போட்டியோட ஸ்டார்டிங் தான். அதன்படி நேற்று வந்து ரெண்டு மேட்ச் வந்து இதுல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து யாருக்குன்னா சவுத் ஆப்பிரிக்காக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் தான் நடந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ரொம்பவே கம்மியான ஸ்கோர் தான் அடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 118 ரன் தான் அடிச்சிருந்தாங்க 20 ஓவர் முடிவுல. ரன் ரேட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ஆஸ்திரேலியா துவங்கினாங்க. பட் ஆனால் மேட்ச் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட வந்து ரெண்டே பால் இருக்கும்போது தான் அவங்க மேட்சை வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க. ஸோ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கும் இங்கிலாண்டுக்கும் தான் இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஐபிஎல்ல இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இருப்பாங்க. எந்த டீம் வந்து ஐபிஎல்ல காப்பாற்றணுன்னாலும் அதில் வந்து வெஸ்ட் இண்டீஸோட பங்கு வந்து முக்கியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்க எல்லா பிளேயரும் சேர்ந்த ஒரு டீம் தான் வெஸ்ட் இண்டீஸ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வாட்டி வந்து வேர்ல்டு கப் T20 ஜெயிச்சிருக்கனால இது ஒரு செம்ம ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும். இன்றைக்கி பக்கா மேட்ச் இருக்குன்னு போய் உக்காந்தேன். பட் என்ன நடந்துச்சுன்னா என்ன கொடுமை சரவணனிங்கிற மாதிரி தான் அந்த மேட்ச் இருந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங்கை ஓப்பன் பண்ணாங்க, வெறும் 55 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இதை வந்து இங்கிலாந்து வந்து ஈஸியாக 8 ஓவரில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இப்போது நிலைமையில பார்த்தோம்னா குரூப் 1ல மட்டும்தான் மேட்ச் நடந்திருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, ஏன்னா ரன் ரேட் அவங்களுக்கு அதிகம். ஆஸ்திரேலியா வந்து ரெண்டாவது பிளேஸில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து குரூப் 2ல வந்து என்ன ஒரு பெரிய கேம் இருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் இருக்குது நைட் கேமு. ஸோ யாரும் வந்து எங்கேயாவது வேலை இருந்துச்சுன்னா மறக்காமல் முடிச்சுட்டு வந்து டிவி முன்னாடி உட்காந்துருங்க. ஸோ இந்த கிரிக்கெட் நியூஸை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஷார்ட்டாக சொன்னால் போதுமா இல்லாட்டினா ஸ்கோர் கார்டில் யாரெல்லாம் வந்து ஹையஸ்ட்டாக அடிச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக சொல்லலாமான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததான் இன்னைக்கான கோல்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் 22 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 208 கத்தாரி ரியாலா இருக்கு. இதுவே 24 கேரட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 220 கத்தாரி ரியாலா இருக்கு. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தாரி ரியாலுக்கு நிகரான ஸ்ரீலங்கன் ரூபாயின் மதிப்பு 55.17031 ஸ்ரீலங்கன் ரூபாயா இருக்கு. இதுவே இந்திய ரூபாய்க்கு நிகரான மதிப்பை பார்த்தோம்னா ஒரு கத்தாரி ரியாலுக்கு 20.32162 இந்திய ரூபாயா இருந்துச்சு. ஓகே நண்பர்களே, இன்னைக்கான நியூஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு நியூஸ்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.